வணக்கம். எண்கள் பயிற்சி 1.7 இருக்க 5 மற்றும் 6 சம பத்தி பார்ப்போம். 5வது சம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, 4489 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பரப்பளவு கொண்ட ஒரு தலைவரின் உருவப்படமானது சதுர வடிவில் உள்ளது. மேலும் படத்தை சுற்றி 2 சென்டிமீட்டர் அளவு கொண்ட மரச்சட்டம் உள்ளது. எனில் மரச்சட்டத்தின் பரப்பளவு என்ன? அதாவது முதல்ல 4489 பரப்பளவு கொண்ட தலைவரின் உருவப்படம், இதுதான் தலைவரோட உருவப்படம், இதுதான் தலைவரோட உருவப்படம். இந்த படம் வந்து இந்த படத்தை சுற்றி 2 சென்டிமீட்டர் அளவு கொண்ட ஒரு மரச்சட்டம் உள்ளது. வெளியில ஒரு மரச்சட்டம் இருக்குது. இப்ப மரச்சட்டத்தின் பரப்பளவு கேட்கிறாங்க. மரச்சட்டத்தின் பரப்பளவுனா வெளியில இருக்கிற மரச்சட்டத்தோட இதோட பரப்பளவு கேட்கிறாங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, உள்ள இருக்கிற பரப்பளவை கொடுத்துருக்காங்க, அதை வச்சு வெளியில இருக்கிற பரப்பளவு கண்டுபிடிக்கணும். வெளியில இருக்கிற பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டு அதை உள்ள இருக்கிற பரப்பளவோட கழிக்கும் போது நமக்கு இந்த இடத்தோட பரப்பளவு கிடைக்கும். எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இப்ப சதுர வடிவில் உள்ள தலைவரின் உருவப்படத்தோட பரப்பளவு என்ன? பரப்பு ஈக்குவல் டு 4489 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நீளம் எவ்வளவு? பரப்பு சதுரம், இது வந்து சதுரம் கொடுத்தது, வந்து சதுர வடிவிலான உருவப்படம். அப்ப பரப்பு ஈக்குவல் டு பக்கம் இன்ட்டு பக்கம், பக்கம் இன்ட்டு பக்கம், பக்கம் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். பக்கம் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4489. அப்ப நம்ம ஒரு பக்கத்தோட அளவை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸ்கொயர் ரூட் எடுப்போம். பக்கம் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4489. அப்போ ஒரு பக்கம்னா நமக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். 4489 நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா நமக்கு 67 கிடைக்கும். பாகக்காரப்படுத்தல் முறையை பயன்படுத்தி கண்டுபிடிக்கும் போது நமக்கு 67 கிடைக்கும், 67 சென்டிமீட்டர். இப்போ ஒரு பக்கம் கண்டுபிடிச்சாச்சு. இந்த பக்கத்தோட அளவு எவ்வளோ? 67. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? வெளியில ஒரு மரச்சட்டம் இருக்குன்றாங்க. அது எத்தனை சென்டிமீட்டர்ல இருக்கு? 2 சென்டிமீட்டர். அப்ப 67 ஒரு 2 சேர்த்தோம்னா 69 ஆகும். திருப்பி இன்னொரு 2 சேர்க்கணும். அப்ப 67 + 2 + 2 71 சென்டிமீட்டர் ஆகும். அப்ப வெளியில இருக்க மரச்சட்டத்தோட ஒரு பக்க அளவு 71, சரியா? வெளியில இருக்க மரச்சட்டத்தோட ஒரு பக்க அளவு 71. இப்ப பரப்பளவு கண்டுபிடிக்க போறோம் வெளியில இருக்கிற மரச்சட்டத்துக்கு. அப்ப 71 × 71 என்ன கிடைக்கும் நமக்கு? 5041. வெளியில இருக்க மரச்சட்டத்துக்கு ஒரு பக்கம் 71. அப்ப இன்னும் பரப்பளவு, இது சதுர வடிவில் தான் இருக்கு மரச்சட்டமும், சதுர வடிவில் இருந்துச்சுன்னா பக்கம் இன்ட்டு பக்கம் பரப்பளவு கிடைச்சிடும். ஒரு பக்கம் 71, பக்கம் இன்ட்டு பக்கம் 71 × 71 5041 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப மரச்சட்ட, பெரிய மரச்சட்டத்தோட பரப்பளவு கண்டுபிடிச்சாச்சு. உள்ள இருக்க உருவப்படத்தோட பரப்பளவு தெரியும் நமக்கு. இது ரெண்டையும் கழிக்கும் போது நமக்கு மரச்சட்டத்தின் பரப்பளவு கிடைக்கும். அப்ப பெரிய மரச்சட்டம் எவ்வளோ? 5041 - உள்ள இருக்கிற உருவப்படத்தோட பரப்பளவு எவ்வளோ? 4489 இதை கழிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? 552 கிடைக்கும். அப்ப கேட்கப்பட்ட கேள்விக்கான விடை, மரச்சட்டத்தின் இந்த, அதாவது மரச்சட்டத்தோட பரப்பளவு கேட்டிருக்காங்க, அது 552 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 6வது சம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு வாழ்த்து அட்டையின் பரப்பளவானது 90 சென்டிமீட்டர் ஸ்கொயர், எந்த இரு முழு எண்களுக்கிடையே அதன் பக்க அளவின் நீளம் இருக்கும்? பரப்பளவு கொடுத்துருக்காங்க. பரப்பளவு எவ்வளோனா 90 சென்டிமீட்டர் ஸ்கொயர். பக்க அளவு எப்படி கண்டுபிடிக்கிறது? பரப்பளவோட ரூட்டு, பரப்பளவுக்கு ரூட் எடுத்தா நமக்கு பக்க அளவு கிடைச்சிரும். இப்ப இந்த இதோட பக்க அளவு எந்த 2 முழுக்களிலேயே இருக்கும் கேக்குறாங்க. அப்ப இந்த ரூட் தொண்ணூறுக்கு பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு வர்க்க எண்ணை எழுதுவோம். நம்ம 100 ஒரு வர்க்க எண், அதே மாதிரி
மாதிரி 90க்கு அடுத்து இருக்கிற முதல் வர்க்க எண் 100, 90க்கு முன்னாடி இருக்கிற வர்க்க எண் 81. இப்ப இதுக்கு ரூட் எடுப்போம். 81க்கு ரூட் எடுத்தோம்னா 9, 100க்கு ரூட் எடுத்தோம்னா 10. அப்ப ரூட் 90, ரூட் 90ன்றது என்ன? பக்கம். அப்ப பக்க அளவானது 9 மற்றும் 10 சென்டிமீட்டர் கிடையே இருக்கும். அதாவது பக்க அளவானது 9 சென்டிமீட்டர் அல்லது 9 மற்றும் 10 சென்டிமீட்டருக்கு இடையில் அமைந்திருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், கணிதம் கற்போம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு முந்தைய வீடியோக்களுக்கான லிங்க்கை கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். உங்களுக்கு ஏதேனும் கருத்துகள் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.